أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்றருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருபெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள் என இங்கு குழுமி இருக்கின்ற நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் ஒரு சிறப்பான ஒரு இரவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே முழுமையான நற்கூலிகளையும் பதவிகளையும் எதிர்பார்த்த மக்களாக இந்த சபையிலே குழும்பியிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், அவருடைய பெண் பிள்ளைகள் அனைவரையும், அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை ஓரளவுக்கு நாம் பார்த்துவிட்டு, இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் சத்தியத்திற்காகவும் ஏகத்துவத்திற்காகவும் உழைத்த நபி தோழியர்கள், பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்து மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பை செலுத்திய பெண்மணிகளுடைய வரலாறைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய இருக்கிறோம். இன்றைய தினம் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய வரலாறைத்தான் நாம் தெரிய இருக்கிறோம். இவங்களுடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அன்ஹா என்பதாகும். இவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மதீனாவில் இஸ்லாமிய மார்க்கம் பரவிய ஆரம்ப காலகட்டம், முதல்ல மதீனாவிலிருந்து 6 பேர் கொண்ட குழு எங்க வராங்க, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ அவங்க தயாரானாங்க. ஹஜ்ஜினுடைய சீசனுக்காக மக்கள் எல்லாம் வரும்போது இந்த மதீனா வாசிகளுடைய டென்ட்டுக்குள்ள ரசூலுல்லா போய் இஸ்லாமையும் மார்க்கத்தையும் சொல்லி, அல்லாஹ் என்றால் யார், இஸ்லாம் என்றால் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமா இந்த 6 பேர் போய் என்ன பண்றாங்க, எல்லா மக்களையும் சொல்லி அடுத்த வருஷம் 12 பேரா வராங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா 72 பேரா வராங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அந்த மதீனாவில் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஒரு பெண்மணியாக இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அது மட்டுமல்லாம இந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட, அதாவது அகபா என்கிற உடன்படிக்கை, என்ன அந்த உடன்படிக்கைன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு உடன்படிக்கை, நாங்கள் எந்த காலத்திலும் இந்த மார்க்கத்தை விட்டு ஓடமாட்டோம், அல்லாஹுக்கே முழுமையாக அடிபணிவோம், இஸ்லாம் ஒன்றே எங்களுடைய தீர்வு, எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய நபியை நாங்கள் பாதுகாப்போம், இப்படி உறுதிமொழி கொடுத்த மக்கள்ல இரண்டு பெண்களும் இருந்தார்கள். அதுல ஒண்ணு யாருங்க, உம்மு அம்ர் பின் அசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும், ரெண்டாவது நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தான். அந்த அளவுக்கு பெருமானாரோடு உடன்படிக்கை கொடுத்தவர்களில் சிறந்த ஒரு தகுதியையும் அந்தஸ்தையும் இவங்க பெற்றிருந்தாங்க. இவர்கள் அல்லாஹுடைய தூதத்தில் உறுதிமொழி அளித்தாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று எப்பொழுதும் என்னுடைய இஸ்லாத்தை நான் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதிமொழியோட வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இவங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையவே முழுக்க முழுக்க அடிபணிந்த ஒரு பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு மக்கால இருந்து எல்லாரும் மதீனாவுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, மதீனாவில நிறைய இஸ்லாமிய பிரச்சாரம் வலுக்கிறது, பிரச்சாரத்தினுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கும் போது இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெண்களுக்கு மத்தியில் நிறைய தாவாக்களை, நிறைய மார்க்க பணிகளை செய்த ஒரு பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து எல்லாரும் மதீனாவுக்கு வருகின்ற ஒரு ஹிஜ்ரத் பயணம் ஆரம்பமாகிறது.
எல்லாரும் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கும் போது இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பெருமானாரை வரவேற்று, எங்களுக்கு இந்த நாள் மிக மிக சந்தோஷமான நாள், எங்களுடைய நபி எங்கள் ஊரை நோக்கி வந்த நாள் என்று மிக மிக சந்தோஷப்பட்ட ஒரு தாயாக இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அந்த அளவுக்கு மதினாவில வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்மணியாக இருந்து மதினாவே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாகுவதற்கு அந்த மதினத்து பெண்களில் ரெண்டே ரெண்டு இந்த பெண்கள் உடன்படிக்கை செய்த ரெண்டு பெண்கள் மட்டும்தான் தாவா செய்யறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆக இந்த மாதிரி நேரத்தில் இவங்களை குறித்து ஒரு அழகான ஒரு சம்பவம் நமக்கு கிடைக்குது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குரானிய வசனங்களை நாங்கள் தினந்தோறும் படிக்கிறோம், ஆனால் எல்லா ஆயத்துகளும் ஆண்களை சுட்டி காட்டியே இறக்கப்படுகிறது. அரபி இலக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண்பால் ஆண் பதத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னா அது பெண் இனத்துக்கும் தான், பெண்களுக்கும் சமமானதுதான். இருந்தாலும் இந்த தாய் சொல்றாங்க, பெண்களுக்கும் தனியா அல்லாஹ் சட்டங்களை சொல்லணும், தனியா அல்லாஹ் ரபுல்லாஹின் ஆயத்தை இறக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹுடைய தூதத்துல ஒரு தன்னுடைய மன வருத்தத்தை சொல்றாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆயத்தை இறக்கினான். நீண்ட நெடிய வசனம், 33வது அத்தியாயம் 35வது வசனம். ஒவ்வொரு மக்களும் இந்த வசனத்தின்படி ஒருத்தங்க வாழ்ந்தாங்கன்னா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர் நரகமே போக மாட்டார், சொர்க்கத்தை தான் அல்லாஹ் கூலியாக தருவான். என்ன அந்த ஆயத்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் மூமினீன மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத், பத்தினித்தனமான ஒழுக்கமான ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், தர்மம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற ஆண்களும் பெண்களும், வல் முஸத்திகாத்தி, மேலும் வல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், அல்லாஹ்வுடைய பாதையில பொறுமையாக இருக்கக்கூடியவர்களும், அல்லாஹ்வுடைய பாதையில் உண்மையாக இருக்கக்கூடிய பெண்களும், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை சதா நினைத்து திக்ரு செய்கின்ற ஆண்களும் பெண்களும், இவங்க எல்லாருக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வஅஜ்ரன் அலீமா. இன்னைக்கு தராவி தொழுகையில ஓதி காட்டின ஒரு வசனம் தான் இது. மகத்தான ஒரு கூலியை அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல அடியார்களுக்காக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஆண்களை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே விஷயத்தை பெண்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டினான். இந்த ஆயத் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தால் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து நமக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கல, ஆனால் போர்க்களத்தில் இவங்க பங்கெடுத்த விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்குதுங்க. அதாவது பத்ர்ல வந்து பெண்களுக்கு போருக்கு அனுமதி கொடுக்கப்படல, உஹது போர்க்களத்தில் பெண்களாக பெண்கள் வந்து என்ன பண்ணலாம், நர்ஸ் வேலை பார்க்கலாம் என்ற ஒரு முன்னறிவிப்பு அதாவது ரசூலுல்லாஹ் அறிவிச்ச உடனே இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த குறைஷிகளை எப்படியாவது அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆவேசமாக அல்லாஹ்வுடைய மார்க்க பயணத்துக்காக அவங்க பயணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உஹது போர்க்களத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சது. ரெண்டாவது என்னாச்சு, அந்த அம்பி எறிகின்ற படை கீழே இறங்கிய மாத்திரத்திலேயே குறைஷிகள் பின்னாடி இருந்து வர அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆகுது, முஸ்லீம்கள்லாம் தங்களுடைய ஆயுதங்களை போட்டு ஓடுறாங்க. அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பாக சில சஹாபாக்கள் தான் நிக்கிறாங்க. அபு துஜானா போன்ற முக்கியமான சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அரவணைப்பு பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக ரசூலுல்லாஹ் பக்கத்து போய் நிக்கிறாங்க. அவங்க பயந்து ஓடல, எல்லா ஆண்களும் பெண்களும் ஓடுறாங்க எதிரி கொள்ள வராங்களேன்னு சொல்லி. ஆனால் மக்களே, எங்கே நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள், அல்லாஹுடைய ரசூலை இங்கு விட்டு ஓடுறீங்களா என்று அல்லாஹுடைய தூதருக்கு அந்த இக்கட்டான நிலைமையில் உஹது போர்க்களத்தில் பெரிய பாதுகாப்பாக இவங்க இருந்தாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பல் உடைந்து கடுமையான முறையில் அவங்களுடைய மேல் ரத்தம் சொட்டுவதை பார்த்து அல்லாஹுடைய ரசூலே உங்களை நாங்கள் பாதுகாப்போம், உங்களுடைய உயிருக்கு நாங்கள் அரணாக இருப்போம் என்று சொன்னோமே, ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மேலில் நாங்கள் ரத்தத்தை பார்ப்பது எவ்வளவு சிரமமாக எங்களுக்கு இருக்குது என்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இரத்த காயங்களை பார்த்து இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுதாங்க. அது மட்டுமல்லாம ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, தோழரே உங்கள் கவச ஆடையை அதாவது உங்களுடைய வாயத்தை கீழே போட்டு ஓடுங்க அப்படின்ன உடனே கீழே போட்டு ஆயத்தை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக அந்த தாய் நின்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க வரலாற்றுல பார்க்கலாம். இந்த பெண்மணிக்கு உஹதின் வீராங்கனை என்பதாகவே வரலாற்று ஆசிரியர் பேர் வச்சிருக்காங்க. உஹதுல வந்து ஒரு பெண்மணி இவ்வளவு வீரதேகமாக போர் செய்ய முடியும்னா, அதாவது முஸ்லீம்களும்
காஃபிலும் போர் செய்யறாங்க நடக்குது ஓகே, அங்கு அதாவது நிலை குலையாமை, நிலை குலைந்து எல்லாரும் எங்க ஓடுறாங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்களுடைய நிலைப்பாட்டை குறித்து இப்னு ஹிஷாம் என்பவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். உமார் அலியல்லாஹு அவங்களே இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறார்கள். எப்படி தெரியுமா, எதிரிகள் குதிரை படையின் மூலமாக எங்களை அதிகமாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போ எங்கள்கிட்டையும் குதிரை படை இருந்திருந்தா ஒரு கை பார்த்திருப்போம், ஆனால் எங்கள் சிலர்கள் அதாவது ஓடின காரணத்தினால எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு எதிரி என்னை நோக்கி வந்தான், அவன் என்ன பண்ணான், என்னுடைய கேடயத்தின் மூலம் நான் என்னை தடுத்துக் கொண்டேன், அது மட்டுமில்லாமல் அவனுடைய ஒட்டகத்தின் காலை நான் வெட்டினேன், உடனடியாக அவன் என்னை வெட்ட வந்தான். உடனே அல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த உமார் அலியுல்லாஹ் அன்ஹாவுடைய மகனுடைய பெயர் அப்துல்லாவாகும், அப்துல்லாவே அப்துல்லாவே முதல்ல உங்க அம்மாவை பார்ப்பா, உங்க அம்மா வந்து எதிரியால் தாக்கப்படுறாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாம அடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அப்துல்லா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகனுடைய பெயர், அவ போரிட்டுக் கொண்டிருக்கும் போது கடுமையான காயம் ஏற்பட்ட நிலைமையை கூட பொருட்படுத்தாமல் அந்த தாய் என்ன பண்றாங்க, அந்த போர்க்களத்துல வந்து அடிபட்டு விழுந்திருக்கூடிய மக்களை தூக்கிட்டு ஓடிக்கிட்டோம், அவன் தண்ணி கொடுத்துக்கிட்டோம், ஒரு பக்கம் ரசுல்லா பக்கம் நின்றுகிட்டு பாதுகாத்துக்கிட்டு இப்படியே மக்கள் ஆர்வம் மூட்டி பேச்சுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, தன்னுடைய இந்த அப்துல்லா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு எதிரி மூலமா தாக்கப்பட்டுறாங்க. போர்க்களம் என்பது எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா. நாம் எல்லாம் இன்றைய கடை வீதிகளுக்கு சென்றால் கொஞ்சம் நெரிசலாக இருந்தால் நமக்கு எல்லாம் அது ஒரு கஷ்டமாக தெரிகிறது. சாதாரணமான வீட்டில ரிலேஷன்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா அது நமக்கு வந்து பெரிய ஒரு பாரதூரமாக தெரியுது, ஒரு இக்கட்டா ஒரு கசாமுசான் இருக்கேன்னு சொல்லி. ஆனா அந்த போர்க்களத்துல தன்னுடைய மகன் தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளை என்று யாரையும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போரிட வேண்டும் என்கிற ஒரு ஏக்க உணர்வும் தவிப்பும் இந்த உமார் அலியுல்லாஹ் அன்ஹாக்கு இருந்துச்சுங்க. தன் மகன் அப்துல்லா பின் ஜைத் காயப்பட்டு இருக்கிறார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிக்கிறாங்க, மகனும் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க, அதை கூட கண்டுக்காம உமார் அலியுல்லாஹ் அன்ஹா அந்த செவிலி தாயினுடைய அதாவது நர்சு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, தன் மகனை பாக்குறாங்க, ரத்தம் வடிவதை பார்த்து தன் மகனுக்கும் அந்த ரத்தத்துக்கான மருந்துகளை எல்லாம் போட்டுவிட்டு, மகனே இந்த ரத்த காயத்தை சாக்காக வைத்து நீ ஒரு ஓரமாக அமர்ந்து விடாதே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீ நிச்சயமாக போரிட வேண்டும் என்று தன் மகனை தயார் செய்து வீரதிகமான செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த உஹத் போர்க்களத்திலே தன் மகனை போருக்காக தயாராக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மகன் அப்துல்லாவை அடிச்சு தொல்லைப்படுத்தின அந்த எதிரி அந்த போர்க்களத்தில் வரும்போது அந்த உமார் அலி என்று காட்டி கொடுக்கிறாங்க, இவன் தான் உன்னுடைய மகனை அடித்து ரத்த காய ஏற்படுத்தினான் என்று சொல்லும் போது அந்த எதிரியை ஒரே வெட்டாக இந்த தாய் வெட்டினாங்க அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமாராவே நீங்கள் சரியான நேரத்தில் பழி தீர்த்து கொண்டீர்கள், என் மகனே தாக்கின என்பதாக சொல்லி அவங்க எதிரியை வெட்டினாங்க அப்படிங்கிற நிலைமையை நீங்க பாக்குறோம். அது மட்டுமல்லாம இந்த அம்மாவுக்கு வந்து ரசூல்லாவுடைய பல் உடைக்கப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த பல்ல உடைச்சது யாரு, இப்னு கமியா அப்படிங்கிற ஒரு எதிரி தன் கவச ஆடையை தூக்கி உயர்த்தும் போது அந்த ஆடையில இருந்த ரெண்டு கம்பி என்ன ஆச்சுன்னு சொன்னா, இங்க போய் குத்தும் போது முன்பல் வழியா வந்து ரசூல்லாவுக்கு வந்து வேதனை ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த இப்னு கமியா எப்படியாவது அடிக்கணும், எங்கள் நபியவே சேதப்படுத்தி விட்டானே, எங்கள் நபியினுடைய பொன்முகத்தில் ரத்தத்தை நாங்கள் பார்த்து விட்டோமே என்று இந்த உமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஒரு டைம் என்ன ஆகுது, இந்த இப்னு கமியாவை அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்பதற்காக அவனை நோக்கி இவங்க வாளை உருவி கொண்டு போறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், நல்ல வெயிட்டான கவச ஆடைகளை அணிந்து கொண்டு நல்ல எல்லா விதமான பாதுகாப்போடு இருக்கிறான். அப்ப இந்த தாய் என்ன பண்றாங்க, அவனை அடிக்கலான்னு வாள் எடுக்கும் போது கவச ஆடையில பட்டு அவங்க வாள் கீழே விழுந்து உடஞ்சிருது, கீழே விழுந்து ரெண்டாயிருது. அப்ப என்ன ஆகுது, அந்த இப்னு கமியா என்பவன் இந்த தாயினுடைய தோல் பட்டையில ஒரு வெட்டு வெட்டுகிறான். அதன் மூலமாக அந்த தாய் அவ்வளவு வீரதேகமாக போர் செய்து கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய தோளில் ஏற்பட்ட காயத்தினால் நடக்க முடியாமல் அங்கேயே ஒரு ஓரமாக அவங்க அமர்ந்து விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயினுடைய இந்த தியாகத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். மேலும் சொன்னாங்க, அந்த தாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தியாகம் இந்த அரவணைப்பு எல்லாம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்விடத்திலே நான் உயர் பதவிகளை அடைய நீங்கள் துவா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த தோல்ல வெட்டு உழுவுற வரைக்கும் அந்த தாயினுடைய போராட்டத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ அதே வேதனை அந்த இப்னு கமியாவும் அடைய வேண்டும் என்பதற்காக போய் அவனை தாக்குதல் நடத்த முடியாம தன் தோளில் ஏற்பட்ட காயத்தினால் அந்த போர்க்களம் முடிந்து பல நாட்களாகியும் அதனால் அவங்க வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப உஹது போர்க்களம் அந்த போர்க்களத்தினுடைய வீராங்கனை என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்கன்னா நிறைய சம்பவங்கள் இங்க பார்க்கலாம். தன் மகன் அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, தனக்கு அடிபட்டுருச்சு, எதையும் பார்க்கல. அருமை மகனே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எழுந்து போராடுங்க, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து அமர்ந்துடாதீங்க, நமக்கு வீர மானத்தை அல்லாஹ் கொடுத்தால் அதைவிட சிறந்த பாக்கியம் எதுவுமே இல்லை என்று அந்த தாயினுடைய ஒரு ஈமானிய தரத்தை இங்கு நீங்கள் பார்க்கலாமே. அப்படிப்பட்ட இந்த தாய் இப்படிப்பட்ட ஒரு ஏக்க உணர்வு கொண்டு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக போர்க்களம் எல்லாம் முடிந்து மதினாக்கு வந்தாச்சு, மீண்டும் ஒரு புரளி கிளம்புது. என்னன்னு மக்கா மதினாவை சுற்றி எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரளி கிளம்புது. எல்லாரும் தயாராகுறாங்க, தோளில் கட்டுகள் எல்லாம் போட்டு கடுமையான சிகிச்சைக்கு ஆளாகி கொண்டிருக்கூடிய தாயும் என்ன பண்றாங்க, நானும் அந்த போருக்கு தயாராகுவேன் அப்படின்னு எழுந்து நிக்கிறாங்க. உடனே ஒரு அறிவிப்பாளர் வராரு, இல்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ராவுல் அஸத் என்கிற ஏரியா மதினா எல்லை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, எதிரிகள்லாம் யாரும் வரல அப்படின்னு உடனே இவங்களுக்கு நிம்மதியான ஒரு உறக்கத்தான் அன்னைக்கு உறங்கினாங்க அப்படிங்கிற செய்தி இங்க நீங்க பார்க்கலாம். அப்துல்லா பின் காப் அப்படிங்கிற சஹாபிய இந்த காயம்பட்ட தாயை தினந்தோறும் பார்த்து வர சொல்வார்களாம். அந்த உம்முமாரா போய் டெய்லி பார்த்துடுவாங்கப்பா, போர்க்களத்தில் அந்த தாய் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு தெரியுமா, அந்த தாய் நல்ல ஆயிட்டான பாத்துட்டு சொல்லி டெய்லி என்ன பண்ணுவாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை அனுப்பி அவங்க நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தியாகத்தை நீங்க இங்க விளங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதினாவில் எவ்வளவு அளவுக்கு இஸ்லாமிய மார்க்க விரிவு அடைந்ததோ அதுல பெண்கள் பகுதியினுடைய தாவாவுக்கு முக்கிய அம்சமாக இந்த தாய் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதும் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலையும் இவருடைய அந்த வீர தியாகம் தொடர்ந்தே இருந்தது. அன்பிற்கினிய அவர்களே, என்ன அந்த நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, அபூபக்கர் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அதாவது 30 பொய்யர்கள் வருவாங்க தான் நபி என்று வாதிப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முசைலமா அப்படிங்கிற ஒரு எதிரியும் அஸ்வதுல் அனசி என்கிற எதிரியும் தன்னை நபியாக வாதிட்டு தனக்கு கூட்டத்தை சேர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்னத்தான் சொன்னாலும் பின்னாடி கூட்டம் சேர ஆள் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி என்னத்தான் சொல்றாங்கன்னு கூட தெரியாம கூட்டம் சேர்க்கிற அளவுக்கு பெரிய ஒரு கேங்கு இந்த முசைலமா என்பன் உருவாக்கி விட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காங்கறாங்க இல்லையா, தன் கையில ஒரு தங்க காப்பு ரெண்டு காப்பு போட்டிருக்காங்க, அதை ஊதுறாங்க, அந்த காப்பு அப்படியே பறந்து ஓடுது. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இந்த ரெண்டு பொய்யர்களை அல்லாஹ் அழிப்பான், அதுதான் அதுக்கான விளக்கம் சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இந்த முசைலமாவினுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. எல்லா மக்களையும் வழிகெடுத்து போற வரவங்களை எல்லாம் என்ன நபின்னு சொல்லு, நபின் நம்பினா உன்னை விட்டுறேன், இப்படி மக்களை மிரட்ட ஆரம்பிச்சான். இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இன்னொரு மகனும் இருந்தாங்க. அந்த மகனுடைய பேர் என்ன, ஹபீப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தோழர். அந்த ஹபீப் என்பவரை பிடித்து வைத்துக் கொண்டு என்ன ஆகுறான், இந்த முசைலமா என்பவன் என்ன நபின் நீ சொல்றியா இல்லையா, என் நபி நீ சொன்னால அவனை ஊருக்கு விடுறேன், இப்படி சொன்ன பின்னால கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, ரசூலை தவிர இனி எந்த நபியும் வரப்போவதில்லை, அவங்கதான் இறுதி நபி என்பதாக அடித்து சொன்ன நேரத்தில் அந்த ஹபீப் என்கிற அந்த பிள்ளையை அந்த முசைலமா என்கிற பொய்யன் அடித்து கொன்ற வரலாறு நீங்க இங்கே பார்க்கலாம். இதை கேட்ட அந்த தாய் அளவில்லை, வருத்தப்படவில்லை, சந்தோஷப்பட்டார்கள். நான் வருத்தப்பட்டிருப்பேன், அந்த முசைலமா தந்த வேதனையை தாங்க முடியாமல் என்னுடைய ஹபீப் என்னுடைய பிள்ளை ரசூலுல்லா நபியிலே என்று சொல்லியிருந்தால் அதைவிட துக்கமின் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் தந்த தொல்லைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சகித்துக் கொண்டு அல்லாஹ்தான் என்னுடைய கடவுள், ரசூல் தான் எங்கள் நபி என்று உறுதியாக நின்று வீர மரணம் அடைந்தார் என்னுடைய மகன், அந்த மகனை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்பதை நினைத்த அந்த தாய் சந்தோஷப்பட்டார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த ஒரு தாயாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த முசைலமா என்பவனுடைய வெறியாட்டம் அதிகமாக இருக்கும் போதுதான் பெரும், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முசைலமாவை அழித்து ஒழிப்பதற்காக ஒரு பெரிய படையை ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில ஏற்படுத்தினாங்க. அந்த படை சென்று என்ன ஆகுதுன்னு சொன்னா, பெரிய போராட்டத்துக்கு நடுவுல இந்த முசைலமாவை அடித்து கொன்று விட்டார்கள். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த போர்க்களத்துல முசைலமாவை கொல்லப்படுகின்ற போர்க்களத்துல இந்த தாய்க்கு 12 காயம் ஏற்பட்டுச்சான். என் மகனை கொன்றவனை நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி 12 காயம் ஏற்பட்டது. ஒரு கை முழுமையாக வெட்டுப்பட்டுச்சான். ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வம் வரக்கூடிய செய்திங்க, 12 காயங்களோட ஒரு கை முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலைமையில இவங்க அந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறினார்கள். ஹாலிபின் வலி வலியல்லான்னு கேட்கிறாங்க, அருமை தாயே உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும், பின்பு அவங்களுக்கு சிகிச்சை ஏற்பட்டு அந்த ஒரு கையினுடைய வலி கொஞ்சம் அவங்களுக்கு லேசானது.
பிறகு ஹாலிபின் அலி கூறுவாங்க, இந்த முஸைலமா என்கிற போரிலே, அவனை கொள்கிற போரிலே சிறப்பான தியாகத்தை செய்த தாய் இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அளவுக்கு போர்க்களத்திலே நிறைய கலந்தாங்க, நிறைய தியாகம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே உஹது போர்க்களம், ஹந்தக் போர்க்களம் இது நிறைய கலந்தாங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க ஹதீஸ்களை விரிவாகவே பார்க்கலாம். ஒரு முறை என்ன பண்றாங்க, அதாவது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் போறாங்க நலம் விசாரிக்கும் நிமித்தமாக. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு உணவு ரெடி பண்ணி கொடுக்கறாங்க, நீ சாப்பிடலையான்னு கேட்கும் போது நான் நோம்பு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் அதாவது சுண்ணத்தா நோன்பாக இருக்கும்போது அது ஒரு விருந்தாளி வருப்படுத்துவ நீங்க அதை விட்டுறலாம் அப்படின்னு அவங்க விட்டாங்க. உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பெண்ணுக்கு நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. அதை எதுக்கு செய்தி சொல்றோம்னா, யார் வந்தாலும் விருந்து உபசரிப்பு செய்கின்ற நல்ல குணம் கொண்ட தாயாக இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். அது மட்டுமல்ல, உமர் அலி அல்லாஹ் ஆட்சியிலும் இவங்க இருந்தாங்க. உமர் அலி அல்லாஹ் அவங்களும் இவங்களை அடிக்கடி நலம் விசாரித்து தன்னுடைய அதாவது மூத்த பெண்மணிகளாக இவங்க பார்த்து நல்ல ஒரு அரவணைப்பு செஞ்சாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு போர்ல கிடைச்ச ஒரு அழகான ஒரு உயர்ரகமான ஒரு புடவை, அதாவது பெண்கள் இன்னைக்கு புடவைன்னு சொல்றோம், அன்னைக்கு பெண்கள் முழுசா தங்களை மறைக்கக்கூடிய ஆடையாக அது கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன ஆச்சு, அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற உடனே உமர் அலி அல்லாஹனுடைய மருமகளுக்கு கொடுக்கலாம். அப்ப உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த உயர்ரகமான ஒரு சேலை எங்க அதாவது உம்மு உமாரா ரலியல்லாஹு போனோம் உஹது போர்க்களத்திலே, இன்ன போர்க்களிலே நாங்கள் அவருடைய தியாகத்தை பார்த்திருக்கிறோமா இல்லையா, அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு தாயாக அவங்க இருந்தாங்களே அவங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்ட சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இவங்க மூலமாக நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கப்படலனாலும் கூட முக்கியமான நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் சில சில ஹதீஸ்கள் இவங்க மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாயினுடைய முதல் கணவர் ஜெயித் பின் ஆசிம் அவர்கள் ஆவார். இந்த முதல் கணவர் மூலமாக அப்துல்லா ஹபீப் என்கிற ரெண்டு குழந்தை பிறந்துச்சுங்க. இந்த ஜெயித் பின் ஆசிம் மௌத்தா போனதுக்கு அப்புறமா அரபா பின் அம்ர் என்பவரை திருமணம் முடிச்சாங்க. அவர் மூலமா தமீம் என்கிற ஒரு ஆண் குழந்தையும் ஹவுலா என்கிற ஒரு பெண் குழந்தையும் இந்த தாய்க்கு பிறந்து உமர் அலி அல்லாஹுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமா இவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நீங்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆஹ் அன்பிற்கினி அவர்களே, இந்த உம்மு உமாரா ரலி அல்லாஹு அன்ஹா இவங்களுடைய வாழ்க்கை எதற்காக இன்றைக்கு இந்த இதை நாம் சுருக்கமாக முடிச்சோம் சொன்னா, எதற்காக இன்றைய தினம் இவங்களுடைய வரலாறு சொன்னோம் என்று சொன்னால், போர்க்களத்தில் எந்த அளவுக்கு தியாகம், எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, எந்த அளவுக்கு சிரமத்தை ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண் சாதாரண பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா பள்ளிக்குள்ள வந்துட்டு தொழுதுட்டு போறதுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் கஷ்டப்படுறாங்க, நெரிசலான பகுதிகளுக்கு போனா எப்படா வீட்டுக்கு போவோம், ஃபேன் போட்டு உட்காரும் நினைக்கிறாங்க, கடுமையான வெயிலையும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு எதிரிகளோடு போர் செய்த ஒரு தாயாக இவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, இவர்களுடைய தியாக அர்ப்பணிப்பை நாம் இங்க உணரணுமா இல்லையா? ஏன்னா இன்றைய நாள் இந்த நாள் ரமலானுடைய 17வது தினத்தில் தான் பத்ர் என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு போரை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுத்தான். ஆனால் இந்த பத்ருனுடைய பேரை வச்சு இன்னைக்கு அனாச்சாரங்கள், பத்ருடைய பேரை வச்சு இன்னைக்கு எல்லா விதமான தவறுகளும் இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. பத்ர்ல கலந்து கொண்டு ஷஹீதான கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்து கொடுத்தான். ஆனா இன்னைக்கு பத்ரியீன்கள், பத்ர் சஹாபாக்கள் என்கிற பெயரினால் அவங்க பேரினால பாத்தியா மௌலுது இப்படிப்பட்ட இன்னைக்கு பாருங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் ரொம்ப ரொம்ப ஜகஜோதியா இருக்கும். இந்த பத்ர் போரை பத்தி தான் பேசுவாங்க. ஆனால் பத்ர் போர்க்களத்தில் எந்த ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த தோழர் அர்ப்பணித்தார்களோ அந்த ஏகத்துவத்தை மறந்து அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராத ஒரு அனாச்சாரத்தை இந்த பத்ர் சஹாபாக்கள் என்ற நிலையில் அவங்க பேணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பத்ர் போர்க்களத்தை நாம் விளங்குவதன் மூலமாக ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு பெண்களும் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவை போல அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்கணும். போர்ல கலந்துகிட்டா கனிமத்து பொருள் கிடைக்கும், போர்ல கலந்துகிட்டா நல்ல பேர் அந்தஸ்து கிடைக்கும், போர்ல கலந்துகிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான அன்பு கிடைக்கும், இதுக்கெல்லாம் கிடையாது. போரில் கலந்து கொண்டு வீர மரணத்தை நாங்கள் அடைந்தால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் அல்லாஹ்விடத்திலே உயர் பதவிகளை நாங்கள் அடைவோமே என்கிற ஏக்க உணர்வை கொண்டுதான் இவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த பத்ர் போர்க்களத்தின் வரலாறு நீண்ட நெடிய வரலாறு அன்பிற்கினி அவர்களே. அந்த பத்ர் போர்க்களம் அபு சுஃபியான் என்பவருடைய அந்த வணிக கூட்டத்தை எப்படியாவது அட்டாக் பண்றதுக்காக தான் ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க. இதை தெரிந்து கொண்டு அபு சுஃபியானுடைய அந்த வணிக கூட்டம் தப்பித்து விட்டது. ஆனா மக்கத்து குறைஷிகள் அபு ஜஹல் போன்றவர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணும் சொல்லி 1300 பேரோட பத்ர் போர்க்களத்தை நோக்கி, பத்ர் களத்தை நோக்கி வருகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கினானா என்கிற கோத்திரத்தை சார்ந்த 300 பேர்கள், நாங்க வரலப்பா
நம்ம பொருளை பாதுகாக்க வந்தோம், தப்பிச்சு போச்சு அப்படின்னு பின்வாங்கி போயிட்டாங்க. 1000 பேர் கொண்ட அந்த எதிரி படைகள் நிறைய பலங்களோடு 13 ஆண்டு காலம் இந்த முகமதும் இந்த முஸ்லீமான இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தொல்லை கொடுத்தாங்களா இல்லையா, நம்முடைய மார்க்கத்தை ஏளப்படுத்தினாங்களா இல்லையா, அடித்து துவம்சம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அபுஜஹல் 1000 பேர் கொண்ட குழுவோடு வீரதீகமாக போருக்கு தயாராகிறான். அது நீண்ட நெடிய வரலாறாக போர்க்களத்தில் என்ன நடக்குது அல்லாஹ் ரபுல்லாஹ் நிறைய விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுடைய தூதர், மக்களே நீங்கள் 300 பேராக அதாவது அந்த அபு சுஃபியானுடைய படையை வந்து அட்டாக் பண்றதுக்கு தானே, அந்த நோக்கத்துக்காகத்தான் இவங்க வராங்கிறதுக்காக நிறைய சஹாபாக்கள் பின்தங்கிட்டாங்க. தேவையில்லை வரவேணா, கொஞ்சம் பேர் வாங்க போதுன்னு சொன்னாங்க. அதனால 300 நபர்கள் தான் அதுல கலந்துகிட்டாங்க. அப்போ அல்லாஹ்ரது கேக்குறாங்க, மக்களே இது அதுல ஆரம்ப கட்ட ஒரு போர்க்களம், எப்படி போர் இருக்கும், உயிரே போயிடும் அந்த அளவுக்கா நிலைமை. அப்ப சொன்னாங்க ஒரு ஆயத்தை சொல்லி, 5வது அத்தியாயம் 24வது வசனம், காலு யா மூசா லன்னது குலஹா அபதா. மூசா நபி தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாரு, அந்த அமாலிக்கா என்கிற கொடுங்கோல அரசனை எதிர்த்து வாங்க போர் செய்யலான்னு. அந்த அரசவையை பார்த்து அந்த பனு இஸ்ராயல்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான அரசவையா இருக்குதே, அவன் சொன்னாங்க அல்லாஹ்வை போர் செய்யுங்க, நான் இங்கே உட்கார்ந்துக்கிறோம், நாங்களாம் போருக்கு வரமாட்டேன், எவன் உயிரை இழக்கிறது, எவன் பொருளாதாரத்தை இழக்கிறது, போங்க மூசாவே. இப்படி ஏளமா நபி பேசினார்களே அந்த மூசாவுடைய சமுதாயம். அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பேசவே மாட்டோம், இந்த ஏகத்துவ கொள்கைக்காக எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தோமே, எங்கள் உயிரையும் நிச்சயமாக இழப்போம் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு எல்லா சஹாபாக்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்டாங்க, அன்சாரி தோழர்கள் என்ன சொல்ல போறாங்க, ஏன்னா அன்சாரி தோழருடைய அந்த உடன்படிக்கை என்ன, மக்காவுக்குள்ள மக்காவுடைய எல்லைக்குள்ள ரசூலுல்லாஹ் பாதுகாப்புங்கிறது தான். அப்போ அந்த அன்சாரிகள் ஒருத்தர் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் அன்ட துரியுதுனா, நீங்க எங்களை விரும்புற மாதிரி இருக்கு, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க திருப்பி திருப்பி கேட்கறத பார்க்கும் போது எங்களை விரும்புறீங்க, எங்களை ஏதோ நீங்க அதாவது எங்களுடைய கழுத்தை கேட்க ஆசைப்படுறீங்க மாதிரி தெரியுது. ஆமாம், அப்ப அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் மதினாவில இருக்கும் போது தவறுகள் அநியாயங்கள் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உங்கள் மூலமாக வழங்கினான், மதினாவில் மட்டுமல்ல எங்கிருந்தாலும் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை உங்களை நாங்கள் பாதுகாப்போம், ஏன் இந்த கடல் அலையிலே போய் நீங்கள் விழ சொன்னாலும் நாங்கள் விழுவோம், காரணம் எங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் முக்கியம் என்று அந்த அன்சாரிகள் சொல்ல அந்த 300 படைகளோடு பதில் போர்க்களத்துக்கு போனாங்க. அந்த போர்க்களத்திலே ஒரு விஷயம், ஒரு அட்டாக் நடக்க போதுன்னு சொன்னா பதட்டம் பயம் வருத்தம் எல்லாமே இருக்கும், ஆனா இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த கவலையும் இல்லாமல் எந்த வருத்தம் இல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கினான். 8வது அத்தியாயம் 11வது வசனம், இது யுஹஷீகும் நுஆஸ் அமனத்தன் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைதியான தூக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினான், வானத்திலிருந்து ஒரு மழையை அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு தூய்மைப்படுத்தினான். இப்படி லியுதஹீரக்கும் பிஹி, அதன் மூலமா அல்லாஹ் அவங்களை தூய்மைப்படுத்தினான். வயுதஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய அசிங்கத்தை அல்லாஹ் அகற்றி எறிந்தான். வல யர்பித் அலா குலூபிக்கும், அந்த மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். வை சப்பித பிஹில் அக்தாம், பாதங்களை நிலையாக்கினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட போர்க்களம் நடப்பதற்கு முந்தைய தினத்திற்கு முந்தைய இரவில் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு இரவாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கினான். அமைதியாக அவர்கள் உறங்கி எழும்பினார்கள். காலை தினம் போர்க்களம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எதிரிகளும் வரிசையாக நிற்கிறார்கள், இஸ்லாமிய படையும் வரிசையாக நிற்கிறது. எதிரிகள் நினைத்தார்கள், 300 நபர்கள் கொசுவை நசுக்குவதை போல நசுக்கிட்டு போய்கிட்டார்கள் அபூஜஹல் நினைச்சான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பதூர் போர்க்களம் துவங்குவதற்கு முன்னால் கண் கலங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ் இந்த சமுதாயம் உனக்காகவே ஈமானை கொண்டு உனக்காகவே எல்லாவற்றையும் இழந்து இங்கே வந்து நிற்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மக்களை காப்பாற்று, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட வெற்றியை நீ தர வேண்டும் யா அல்லாஹ் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே துவா கேட்கிறார்கள். தங்களுடைய மேல் துண்டெல்லாம் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டுட்டீங்க, போதும் யார் ரசூலுல்லாஹ், இல்லை இல்லை என் ரப்பிடத்தில் நான் இன்னும் அதிகமாக முறையிடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடிய பின்னால், தோழர்களே உங்கள் பாதைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், இது அல்லாஹுக்காக நாம் செய்கின்ற போர் என்று சொல்லி பதூர் போர்க்களத்திலே அந்த மக்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சும்மா விடுவானா, தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய நேசர்கள் தனக்காக இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். இன்னல்லாஹு மஅ ஸாபிரீன், அல்லாஹ்வுக்காக போரிடக்கூடிய மக்களோடு பொறுமையானோடு அல்லாஹ் நிச்சயமாக இருப்பான்னு சொல்லி காட்டுறானே, அந்த மாதிரி இந்த மக்களுக்கு அல்லாஹ்
இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். மக்களே நீங்க வேதனைப்படாதீங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக சமீபம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த உதவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களுக்கு இறக்கி கொடுத்தான். கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே, 8வது அத்தியாயம் 12வது வசனம், இது யூஹா ரப்புகளில் மலாய்க்கா, இது யூஹா ரப்புகளில் மலாய்க்கத்தி வானவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், இன்னி மாக்கும், வானவர்களே அந்த ஏகத்துவ மக்களை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், ஈமான் கொண்ட மக்களை உறுதிப்படுத்துங்க, உள்ளத்திலே அச்சத்தை பயத்தை நீங்கள் போடுங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8:9 சொல்றான், இது தஸ்தகீசுன ரப்பக்கும், தங்கள் ரப்பிடத்திலே அந்த நபி அழுது அழுது மன்றாடி கேட்ட நேரத்திலே, பஸ்தஜாபலக்கும், அல்லாஹ் அந்த நபிக்கு பதில் கொடுத்தான், அந்த மக்களுக்கு பதில் அளித்தான், அன்னி முமித்து கும்பி அல்பி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் உங்களுக்கு மதிப்பளிப்போம், உதவியை தருவோம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மக்கத்து எதிரிகள் மிரண்டு போனார்கள். எதற்காக? சில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு எதிரியை நாங்கள் வெட்ட போவோம், அவருடைய எங்களுடைய வால் அந்த எதிரியுடைய கழுத்தில் படாது, இருந்தாலும் அந்த தலை கீழே விழுவும். ஷைத்தான் மிரண்டு ஓடுகிறான், மனித தோற்றத்தில் வந்த ஷைத்தான், ஆஹா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி பயந்து நடுங்கி ஓடினான். அபூஜஹல் சும்மா இருக்கல, எல்லா மக்களையும் வீரதீகமாக ஏற்படுத்தி மேலும் மேலும் போருக்கு ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருந்தான். அந்த அபூஜஹலை முஆத் பின் அஃபரா, முஆவீத் பின் அஃபரா என்கிற, அதாவது முஆத் பின் அஃபரா, முஆவீத் பின் அம்ர் என்கிற ரெண்டு நபர்கள் கொன்றார்கள். கேட்கறாங்க, அப்துல் ரஹ்மான் கேட்கறாங்க, ரெண்டு பேரும் ஜிப்பா பிடிச்சி இருக்கிறாங்க, இந்த அபூஜஹலுங்கிறவன் யாரு, ரொம்ப துள்ளிட்டு இருக்கானே, ரசூல்லா மேலே ஒட்டக குடல போட்டானாமே, ரொம்ப ரொம்ப ரசூல்லாக்கு வேதனை கொடுத்தானாமே, எங்க அவன் சொன்னவனே, அவன் தான் அபூஜஹல் என்று கையை தூக்கி அவர் கீழே இறக்கல, அந்த அளவுக்கு வேகதிகமாக பாய்ந்து அந்த ரெண்டு சிறுவர்களும் அபூஜஹலை கொன்றார்கள் என்கிற ஒரு வரலாற்றின் பதில் பொருள் கேட்க அல்லாஹ் ரபுல்லா நமக்கு சொல்லி தருகின்றான். அந்த மாதிரி வானவர்கள் அல்லாஹ் அனுப்பித்து எல்லா மக்களையும் அழித்து துவம்சம் செய்து மக்கத்து முக்கியமான நபர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், மக்களே உங்களுடைய இந்த ஈமானுக்காக இதனட 1000 பேரு. அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 124வது ஆயத்துல சொல்றான், இது யகூலுல் முஃமினீன, அல்லாஹ் முஃமினை பார்த்து சொல்றான், அலை யக்ஃபீக்கும் அய்யுமீத்துக்கும் ரப்புக்கும் பிசலாஹி ஆலாஹி மின் மலாயிகத்தி முன்ஸலீன், உங்களுடைய தியாகத்துக்காக 1000 பேர் என்ன, 3000 பேர் நாம இறக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். பலா இன் தஸ்பீரு வ தத்தகு, நீங்கள் இன்னும் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வையே சார்ந்திருந்து அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு வழிபட்டால், வயாத்துக்கும் மின் ஃபௌரிஹிம், மேலும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு அல்லாஹ் உதவியை தருவான், யும்திதுக்கும் ரப்புக்கும் ஹம்சத்தி ஆலாஹி மில் மலாயிகத்தி முஸ்தஃபிமீன், அடையாளமிடப்பட்ட 5000 மலக்கை கூட அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் தருவான் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மக்களுடைய தியாகத்துக்காக பதில் போர்க்களத்தை வெற்றிகரமான ஒரு போராக ஆக்கி கொடுத்தான். பதிலே கலந்த ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கினான். பின்பு அவர்கள் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மதிப்பை அந்த தோழர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கினான். அப்படிப்பட்ட பதில் போர்க்களம் நீண்ட நெடிய ஒரு போர்க்களம், இதனுடைய சாரம்சத்தை எதுக்காக நாம் இங்கே சொல்றோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட போர்க்களத்தில் இவர்கள் பண்ண தியாகம். இந்த உரையில் நான் பார்த்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹதினுடைய வீராங்கனையாக திகழ்ந்து தன் பிள்ளையை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய எல்லா விதமான உலக ஆசையும் இழந்து அல்லாஹுக்காக போரிட்டார்களே, இந்த பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் அல்லாஹுக்காகத்தானே உயிர் போயிருந்த நிலைமையில கூட போனாலும் பரவாயில்லை, அல்லாஹுடத்தில் உயர் பதவிகளையும் உயர் அந்தஸ்துகளையும் அடைவோன்ற நிலைமை இருந்தாங்க. ஆனா இந்த பதில் சஹாபாக்களை வச்சே இன்னைக்கு அனாச்சாரங்கள். அந்த அபூஜஹல் அல்லாஹ் துவா கேட்டா, எங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் இந்த முகாம் பிரிச்சுட்டாரு, யார் நல்லவங்களோ அவங்களையும் வெற்றியை கொடுனு கேட்கும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அபூஜஹலை கேவலப்படுத்தி அழித்த வரலாறு நீங்கள் கேட்கிறீர்கள். இப்ப அபூஜஹல் அல்லாஹ் தான் கேட்கிறான், ஏன், அல்லாஹுக்கு இணை வைத்து கேட்டான். ஆனா இன்றைக்கு பத்ரியின் இன்னைக்கு நோன்பு வைக்காதவங்க கூட, முதல் நோன்பு வைப்பாங்க, அடுத்து 17 நோன்பு வைப்பாங்க, அடுத்து 27 நோன்பு வைப்பாங்க, அடுத்து லாஸ்ட் நோன்பு வைப்பாங்க. ஏன், 17 நோன்பு விடவே மாட்டாங்க, பத்ரியின்கள் நோம்பா, அந்த கபரஸ்தான்களை அலங்காரம் செய்து. இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் ரொம்ப கம்மி, வெளியூர்களை போய் பாத்தீங்கன்னு சொன்னா பத்ரியன்கள் என்ற ஒரு பாடலையே பள்ளியில அமர்ந்து பாடுவார்கள். இந்த தோழர்கள் எதற்காக உழைத்தார்கள், பெருமானா எதற்கு பாடுபட்டாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற ஏகத்துவ கலிமாவை ஓங்குவதற்காக. அப்படிப்பட்ட இந்த நாளில் பத்ர் போர்க்களத்தை வெற்றியாக அல்லாஹ்வுக்கு கொடுத்த இந்த நாளிலே 17வது ரமலான் மாதத்திலே அல்லாஹுக்காக நாமும் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் திருப்திக்காகவே, இறைவனுடைய அன்பிற்காகவே, இறை நேசத்திற்காகவே நான் அமைத்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வலிமை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுமையானால், இந்த சம்பவங்களை கேட்டு அதன் மூலமாக படிப்பினை பெற்றதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட இந்த பதிலே கலந்த சஹாபாக்கள் போரிலே தங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த உம்மு உமாரா போன்ற தாய்மார்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே எல்லா விதமான சிறப்பும் இன்ஷா அல்லாஹ் தருவான். அது மாதிரியான வரலாறை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் போர்க்களத்துக்கு போய் எதிரியை கொண்டு நம்முடைய கால் கை வெட்டப்பட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கவே இல்லைங்க.
அல்லாஹ்வுக்கு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒழுக்கமான அடியே நீ வாழ்ந்தாலே போதும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொல்றான், உங்கள்ட்ட இன்னும் பயம் அச்சம் இருந்துச்சுன்னா 33,000 5,000 வாழ கூட அல்லாஹ் தருவன் சொல்றானே. அந்த மாதிரி அல்லாஹுடைய உதவி நமக்கு வேண்டுமையானால், அல்லாஹுடைய அரவணைப்பு வேண்டுமையானால், இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக இம்மையில் மறுபடியும் வெற்றி பெறுகின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதாவ பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். நாள்தோறும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.